வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற ரூட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம், பைக்கு இங்கே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம். அப்படியே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. செம்ம காடு, இதுதான் நடந்து போகிற பாதை. இந்த இடத்துலையுமே யானை அதிகமாக வந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் காடு எல்லாமே அப்படியே ஒரு வறண்டு போன மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் யானை வந்ததற்கான ஒரு அடையாளம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படின்ட்டு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கூலிங்கெலாம் தெரியாது. ஏன்னா அது செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம். அதனால் கிளைமேட் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கூலிங்கெலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஃபுல்லாக வெயில் அடிச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏரியா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ஏதோ எலும்பு கூடு, நிறையா எலும்பு கிடக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஏதோ எலும்பு கூடு. ஏதோ காட்டுப்பன்றி மாதிரி தெரியுது, நிறைய கிடக்கு எலும்பு கூடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே போகலாம். இந்த இடம் தான் கொஞ்சம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற இடம். எல்லாம் ஒரு பெரிய பாறை அது மாதிரி. இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக மணல். ஆமாம், கிராம பக்கத்தில் வீட்டில் எல்லாம் விளையாடுறோம்ல, அந்த மாதிரி இருக்குது இடம். நிறையா மண், நிறைய பேர் புழக்கத்தில் இருந்த மாதிரி. இந்த போகிற பாதையில் எல்லா பிளேஸுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா காடு, இங்கெல்லாம் அதிகம் வரமாட்டாங்க யாரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம், ஃப்ரெண்ட் போயிட்டுருக்காரு. அங்கங்கே அப்படியே பறவைகளோட சத்தம் கேட்குறதுக்கே செம இனிமையாக இருக்குது. மழை காலத்தில் அதிகமாக தண்ணி வர்ற இடம் இது. தண்ணீர் போனதுக்கான அந்த தடமெல்லாம் தெரியுது பாருங்கள். யானை வந்ததற்கான ஒரு அடையாளம் அது. என்ன இது, ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அவ்வளோதான். அந்த கோயிலுக்கு போகிற பாதை எப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கன்ஃபியூஸ். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த பக்கம் போகலாம், இந்த பக்கமாக இருக்குமா இல்லை இந்த பக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக சிக்னல் எதுவுமே இங்கெல்லாம் பேச்சே கிடையாது. ஆமாம், அவர் நெட்ஒர்க்கு வெளியில் இருக்காரா, நம்ம வெளியில் நம்ம வெளியில் இருக்குமா? டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4:10 அந்த ரேஞ்சில் ஆகுது ஈவினிங். இருக்கா பாதை? இருக்கா? அதில் போங்க, எங்கே போயிட்டு போகுது, போகலாம். என்ன ப்ரோ அது, என்ன இருக்கு? ஓ, நைட் நேரத்துலலாம் அந்த இடத்துக்கு வர முடியாது, ரொம்ப டேஞ்சர். யானைங்கெல்லாம் அதிகமாக வருந்தானே. இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் பாதை, இதில் தான் போகணும்.
இங்கே பாருங்கள், ஒரு மரத்தில் பேர் எழுதியிருக்காங்க பாருங்க, பூச்சக்கொட்டை மரம். அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்க. நெக்ஸ்ட்டு மீண்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் பாதையில். ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்கு. அடுத்து நம்ம போகிற பாதை இங்கே தெரியுது பாருங்கள். படிக்கட்டுகள் மாதிரியே இருக்குது, கொஞ்சம் இயற்கையாக நல்லாயிருக்கு போகிறதுக்கு. எல்லாம் யானை வந்ததுக்கான அடையாளம். எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நாள் ப்ரோ இருக்கும் அது? இது எவ்வளோ நாள் இருக்கும்? அதுதான் பழசு. சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் இன்னைக்கு. இன்னும் நிறைய பேர் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். திரும்ப வரலாம் நம்ம ரைடர்ஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இன்றைக்கி நாம் போயிட்டுருக்குது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இந்த ஏரியா எப்படி இருக்குது புதுசாக இன்றைக்கி தான் வர்றோம். இங்கே பார்த்துட்டு போயாச்சுன்னா திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ். இந்த இடமும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆமாம், லடாக் தானே, போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எப்படி போகணும்? ஓ, போங்க போங்க போங்க, ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ தூரம் ப்ரோ வந்திருப்போம் கீழேருந்து? ஒரு கிலோமீட்ரு, ஒரு கிலோமீட்டருக்கேன்னு ஆக்குது இல்லது. இங்கே செம்மையாக இருக்குது பிளேஸு. எந்த பக்கம் நம்ம இருந்து வந்தோம் அந்த டவர் தெரியுது அங்கேயா? ஓ, சூப்பரு. இந்த பாதை வழியாக போகணுமா? சூப்பர். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. நடக்க தான் முடியல, ஆனாலும் நல்லாயிருக்கு. போகலாம், போய் பார்ப்போம். நல்லாயிருக்கு இந்த இடம், அப்படியே போகலாம், போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு சுட சுட பிரியாணி, மீன் பொரிச்சிருந்துச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே தான் அந்த குருவி போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு குருவி வரும், பார்க்கலாம். இதெல்லாம் யானை வந்ததுக்கான இடம். ஓ, தண்ணியில் ஊறி தான் இப்படி இருக்கா? ஒருவேளை இது இந்த பாதையாக இருக்குமோ? இல்லை அதுலையா, மேலையா? ஓ, இதெல்லாம் அடையாளத்துக்கு வைக்கிறது. காட்டுக்குள்ளே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பிளாஸ்டிக் இருக்குது, காடுகள் தான் முக்கியம். இயற்கை பாதுகாப்பு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக நம்ம எப்போவுமே பார்க்கலாம். என்ன ப்ரோ அது? எங்கே? ஓஹோ, உள்ளே ஏதோ ஒரு வனவிலங்கு, என்னன்னு தான் தெரியல. நானும் ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன் இந்த இடத்துல. இதுக்குள்ளே ஏதோ தெரிஞ்சி தெரியுதா? அதுவும்
ஆமாம், அதுக்கு நேராக தான் அந்த மரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள். நல்லா ஏதாவது தெரியுதா என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த பார்ட்டாக நான் அப்லோடு பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் புதிய பிளேசஸ் புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.